मैत्रीं भजत अखिल जेत्रीं मैत्रीं भजत अखिल जेत्री इतने यामात्रै அறிந்திலென் பெருமான் பித்ததே என்றும்மை பேசுவார் பிறரெல்லாம் இத்தனை யாமாற்றை அறிந்திலென் பெருமான் பித்தரே என்றும்மை பேசுவார் பிறரெல்லாம் முத்தினை மனிதனை மாணிக்கம் முளைத்தெழுந்த வித்தரே குருகாவூர் வெள்ளடை நீ என்றே இத்தனை யாமாற்றை அறிந்திலேன் எம்பெருமான் பெருமான் தன்னாடுடைய விரிவா போற்றி எந்நாட்டவர்க்கும் விரிவா போற்றி சர்வஜா சர்வவியாபி விரிவாஜனம் மாய பிறப்பருக்கும் மகா பிரிவாடி போற்றி. இது 11 பதிகம். அதுல வந்து இந்த பதிகத்தை பாடினானா அதிசயம் வியக்கக்கூடிய பதிகம். இது வந்து சர்வ சத்தியமா எங்களுக்கு நடந்திருக்கு. 10 விளக்க போட சொல்லுவா, கூட்டு பிரார்த்தனைன்னு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இந்த இத்தனையா மாற்றிய சொன்னான்னா எங்கேருந்து வரும்னு தெரியாது, மொட்டை அடிச்சுன்னு எவனா ஒருத்தன் வந்து காசு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவான்வா. அதே மாதிரி நடக்கும். பெரியவாளை நம்பினவா கை விட மாட்டான். இங்க தனித்தனியா வந்திருக்கேன். முத எங்க அம்மா நாங்களாம் கூட்டு சேர்ந்து இருந்த ஜாயிண்ட் ஃபேமிலி. எங்க அம்மாஸ் டெசிஷன். ஸோ இனிமே உனக்கும் குழந்தை பிறந்தது, இனிமே நீ தனியா இருக்கணும்பா, உனக்குன்னு என்னெல்லாம் தெரியும், ஸோ யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன், நீ தனியா இருந்துக்கோ. என்னம்மா நான் தனியா இருக்கணுமா அப்படின்னா, இஃப் யூ லவ் மீ யூ ஹேவ் டு ஸ்டே அப்படின்னா. சரிம்மா உன் ஆஞ்சிராத்துல பண்றேன், பெரியவாளை தினமும் அபிஷேகம் பண்றேன், எனக்கு அவா இல்லாம எனக்கு தெரியாதுன்னு. சரி நீ சுபாஷ் மாமாட்ட போ, உனக்கு பெரியவா கிடைக்கும் அப்படின்னா. சரின்னு சுபாஷ் மாமாட்ட போய் மாமா இந்த மாதிரி ஹே என்ன ஆச்சரியம் பாடுறா, நான் 2 பெரியவா சொல்லியிருந்தேன், அவன் 3ஆ கொடுத்துருக்கான், ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று வந்து அமெரிக்கால என்கிட்ட பேர்ல அவனுக்கு ஒரு கொடுத்துட்டேன், இதுக்கு ஒன்று கொடுத்துட்டேன், இன்னொரு பெரியவா இருக்கா, இது உனக்கு தான் போ, எனக்கு குருவாரமா வந்து வாங்கிட்டு அண்ணா ஆத்துல கொண்டு வச்சுட்டு நீ எடுத்துன்னு போடான்னு. இந்த ஆத்துக்கு அப்படிதான் வந்தேன். தனியா வந்த அப்புறம் அப்பதான் கூட்டு சேர்ந்துருக்கும் போது நமக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் சேர்ந்துருக்கோம். when there is a commitment then you realize இதெல்லாம் இப்படி இருக்குமான்னு பெரியவா அப்படின்னு கை தூக்கும் போது அண்ணா சொன்ன வாக்குதான் இருந்தது. மொட்டை அடிச்சுன்னு எவனோ ஒருத்தன் கொடுப்பான், நான் பெரியவா நான் காப்பாத்துன்னு. அவுட் ஆஃப் த ப்ளூ மூன் எவனோ ஒருத்தன் வந்து சொல்லி இந்த ஃபாரினர் ஏதோ கான்ட்ராக்ட் சொல்லி ஏதோ அவா இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குன்னா அவ அனுகிறம் இன்னைக்கும் படி அளக்கிறவா அவா தான். அவளோட அனுகிரகத்துல ஒன்னும் பரம ரகசியம். எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதே பெரியவா தான், பெரியவாளோட அனுகிரகம் தான். நாங்க சகோதரத்துல இருந்தோம். எங்க மாமியார் வந்து இவரதான் பண்ணிக்கணும், இவரதான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும்னு அவ மனசுல தீர்மானம் பண்ணி பெரியவாட்ட கேட்டிருக்கா. பெரியவா வந்து இந்த அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் கொடுத்துட்டா. அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன வயசுல ஆயிடுச்சு, நான் சின்ன வயசுல இருக்கும் போது. அது முடிஞ்ச எங்க அப்பா கிட்ட வந்து கேட்டும் போது சகோதரத்துல கூடாதுன்னா பெரியவா சந்நிதியில அதெல்லாம் முறையடிச்சு பெரியவாலே தான் இருக்கிறாங்கிற மாதிரி பட்டு சாஷில் மாமாவோட கனவுல வந்து சொல்லி இங்க கல்யாணம் அந்த மாதிரி நடந்தது. அதே மாதிரி கல்யாணம் நடந்தோடனே சொல்லிட்டா உனக்கு அவ்வளோ இஷ்யூவே இருக்காது, உனக்கு குழந்தை பிறக்காதுன்ட்டா. பெரியவாட்ட வந்தா அப்படிதான் வச்சுக்கணும்னா நீ பாத்துக்கோன்னு 1+1ங்கிற மாதிரி உனக்கு குழந்தையே பிறக்காதுன்றதா பெரியவா அனுகிரகம் பண்ணி அவ ஜனிச்சாச்சு. அது எப்படி சொல்றேன்னா சயின்ஸுக்கு அப்பாற்பட்டவா பெரியவா. இது வந்து சரண்டர் மட்டும் தான் அவ எதிர்பார்க்கறது. எல்லாரும் நினைச்சுக்கலாம் இப்ப வந்து பெரியவாள் நான் பாக்கலையே, நீ கவலையே பட வேண்டாம், நீங்க அதிர்ஷ்டானம் வாங்குவோம், பெரியவா சந்நிதிக்கு வாங்குவோம். அதை தவிர when there is God in you it's very natural that she or he lives in me, here I am to be aware of it. பெரியவா இங்க மனசுக்குள்ள இருக்கா, அதை நம்ம தினமும் பார்த்துட்டு இருக்கணும்னு அண்ணா சொல்லுவா. பெரியவா இவன் ரொம்ப பெரிய பக்தி பாயவனுக்கு அப்படின்பா. ஐயோ நான் திருடனாச்சு, என்ன போய் இப்படி சொல்றாளே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு திருடன் திருடிட்டான் அப்படின்னா திருடன் நீ சொல்லக்கூடாது, அவன் இது எல்லாமே நீதான்ப்பா இதாப்பா வச்சுக்கோன்னா அவனுக்கு கில்ட் இருக்கும். ஐயோ இவ்வளவு பெரிய நல்லவாளா இருக்கு இவள்கிட்ட போய் திருடிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. இவனுக்கு ரொம்ப பெரிய பக்தி, இவன் ரொம்ப ரொம்ப சிரத்தையா இருப்பான், இவன் ரொம்ப ரொம்ப பக்தி இவனுக்குன்னா அப்புறம்தான் ஓ இனிமே அண்ணா வாக்குல வந்துருத்து, இனிமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு இந்த நல்வழிப்படுத்துறத அப்படி படுத்துவா. அந்த மாதிரி சீர்படுத்தி எங்கேயோ போக வேண்டிய லைஃப்பை வந்து பிரதோஷ மாமா இப்படி பிடிச்சு எடுத்து போட்டு பெரியவாதான் கதி. அதே மாதிரி கடைசி கட்டத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா அப்போ வரும்போது நான் சொன்னேன் என்ன ரெண்டு எனக்கு மாமா உபதேசம் பண்ணா ஒன்று வந்து ஆத்ம பூஜை சொல்லி கொடுத்தா அவளை தொட்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் வந்தது. ரொம்ப நாள் முடிஞ்சாத கட்டம். அப்போ உட்காந்துட்டு இருந்தா மண்ணி நின்று இருக்கா. நான் அந்த காய்கறியை வச்சுட்டு அப்படியே பண்ண பிரதோஷம் மாமா வெந்நீர் போட்டிருப்பா. நான் போயிட்டு அவளை அபிஷேகம் பண்ற மாதிரி ஏதோ ஃபாரின் போய் சோப் எடுத்துன்னு வந்தேன். கேமிய சோப் எடுத்து பரபரம் தேய்ச்சி விட்டு குழந்தைக்கு வீதிடுற மாதிரி இட்டுட்டு போயிட்டான். அப்புறம் தான் சொன்னா அண்ணா அவளுக்கு சோப் தேய்ச்சிக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னா பரவாயில்ல குழந்த அவள் ஆசையாக பண்ணுறது அது மாதிரி பண்ணிட்டோன்னு அப்புறம் நான் தான் தேய்ச்சி பார்த்தாங்க ஏன் வேதம் கை எப்படி பண்ணிட்டான் பத்தியா அப்படின்னு அந்த இதை பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி எப்போ அவளை தொட்டு நான் அவளை குளிப்பாட்டி விட்டேனோ அன்னிலேருந்து எனக்கு சொல்லிட்டா பெரியவா பெரியவா தான் உனக்கு கதி உனக்கு அபிஷேகம் தான் இனிமேல் அந்த மாதிரி என்னை பெரியவா தொட்டுக்கோம்பா தினமும் என்ன அந்த மாதிரி அவளை ஸ்பரிசத்தை தொட்டுண்டு மனசால அது பண்ணிதான் போகிறோம். அது அவள் பார்த்துக்கிற ஆச்சாரத்தை விட ஆத்மாத்தமாக பெரியவா அங்கே உட்காந்துட்டு இருக்காங்கிற ஸ்ரத்த பக்தி இருந்தால் போகிறோம். அதை தான் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது பெரியவாவோட அனுக்கிறோம். நீங்கள் 30 வருஷமாக பெரியவாளை தெரியுங்கிற அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பெரியவாள்கிட்ட என்ன பாட்டு பாடினேன் அது ஞாபகம் இருக்கா? அதுதான் எது இருந்தால் பாடி காமிங்க. பாலினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனை சொரிந்து புறம் புறம் திரிந்த என் செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவ தினியே தென்னாளுடைய பிரிவா போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மா பெரியவா அடி போற்றி. முதல்ல நாங்கெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் ரொம்ப எனக்கு வயசு கூட தெரியல ரொம்ப சின்ன இப்போ குரு பிரசாத் வயசுல தான் இருக்கும். நானும் என் தங்க அப்புறம் என் கசின் நாங்கெல்லாம் ஒரு குரூப் மாதிரி போயிடுவோம். அந்த மேனாக்கு முன்னாடி வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அந்த ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும். பெரியவா அங்கே உட்காந்துருப்பா. இட்ஸ் ஹார்ட்லி லைக் இந்த டிஸ்டன்ஸ் தான் மேனா அங்கே இருக்கும் பெரியவா அப்புறம் அந்த பேசேஜ் அதுக்கு கீழே ஃபர்ஸ்ட்ல போய் நாங்கள் உட்காந்துருவோம். இந்த இடுக்குல இத்துல உண்டு கேப்ல நானு என் தங்க என் கசின் எல்லாம் மொத்தம் ஒரு 6 பேர் சேர்ந்து உட்காந்துருவோம். பார்த்துக்கிட்டே இருக்க தோணுதுதான் பாடிட்டு இருப்போம். பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. அப்புறம் ஒரு வாட்டி வந்து சாமஜவரகம் நான் பாடினேன். சாமஜவரகமனா சாது சாரசாப்ஜபால காலா தீத விக்யாத சாமஜவரகமனா ஆ இந்த இந்தோலம் பாடினேன் பெரியவாட்ட. அப்ப பெரியவா வந்து அதுக்கு அர்த்தம் சொல்றா. அம்பாள் அம்பாள் தெரியுமா உனக்கு இந்தோளம் தெரியுமா அப்படின்னு ஏதோ பெரியவாள் எங்க இதை வந்து எனக்கு ஒரு மாமி தான் சொன்னான். ஏண்டா குழந்தை உனக்கு வந்து பெரியவாளே வந்து உனக்கு இந்த சாமஜவரகமனாக்கு வந்து அர்த்தம் சொன்னாலே தெரியுமா? எனக்கு தெரியாது மாமி சின்ன வயசுல எனக்கு என்ன பெரியவா சொன்னாங்கிறது தெரியாதுன்னு. ஆனா பெரியவா வந்து சொல்றா சாமஜவரகமனான்னா என்ன அந்த ராகம் என்ன இதுல வந்து அம்பாள் வந்து கஜலட்சுமியா வந்து வரா அப்படின்னு இந்த அந்த ராகத்தை பத்தி அந்த பாட்டை பத்தி டிஸ்கிரிப்ஷன் பெரியவா எங்க கிட்ட யார் யாரோ பின்னாடி பெரியவா பெரிய மனுஷெல்லாம் உட்காந்துருக்கா. எதுக்கு சொல்றேன்னா அவளுக்கு வந்து குழந்தையில ஒண்ணுதான் பெரியவாளும் ஒண்ணு யாரோ பெரிய ஜோஷி வந்து உட்காந்து கையை கட்டின்னு ஏதோ ஒரு முக்கியமான மேட்டருக்கு எல்லாத்தையும் வச்சுன்னு நிக்கிறான். எங்க கிட்ட பெரியவாட்ட இந்தோளம் தெரியுமா இந்த ராகத்துல என்ன பாட்டு தெரியுமா அப்படின்னு ஒன்னு சாமஜவரகம்னாலும் அதை பத்தி வாக்கியம் சொல்றா. நாங்க உட்காந்து கேட்டுன்னு இருக்கோம். எனக்கு அப்புறம் மாமி தான் சொன்னான் யாரு என்னப்பா நீ வந்து அந்த பாடினல் நீங்களாம் எப்போ பாரு எங்களுக்குலாம் ரொம்ப விஷம் வரும் நீங்கள்லாம் முதல்ல வந்து இந்த முன்னல்ல இடத்த சீட்டை பிடிச்சிட்டு குழந்தைகள் தானே அப்படிங்கிறதுக்காக பெரியவா அப்படியே உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவா. நீங்கள் பாடணுன்னா பெரியவா வந்து அந்த இந்தோளம் சாமஜவரகமனாக்கு வந்து பெரியவா அர்த்தம் சொன்னாங்க. அந்த மாதிரி அவள் வந்து ஒரு வாட்டியும் நாங்கள் பார்க்கும்போது கருணாமூர்த்தி அவள் இவளுக்கு குழந்த பெரியவா எல்லாரும் ஒன்றும் அவளுக்கு இந்த குழந்தைகளுக்கு இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம் பெரிய மனுஷா வந்தால் ஒரே ஒரு தனி அட்டென்ஷன் நமக்கே காச்சேரிக்கு பேக்கேஜிங் இருக்கும் பெரிய கார்ப்பரேட் ஷோனா உடனே அதுக்கு ஒரு தினசா யோசிக்க வேண்டியது. அப்புறம் இதுன்னா எங்கள் அப்பா வந்து அந்த குவாலிட்டி கிடையவே கிடையாது. எங்கள் அப்பா எப்போதும் சொல்லுவாள், அது என்னது எந்த கச்சேரிக்குன்னா இப்படி இது பேக்கேஜே கிடையாது, அவளுக்கு எல்லாமே ஒன்று தான். அது அதனால தான் வந்து அவள் சதா பெரியவா தியானமாக இருந்தாள். இது வந்து எங்கள் தாத்தா கிட்டேருந்து வர குவாலிட்டி. அதுலேருந்து தான் நான் வந்து அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மோர்சிங்னு பேர். இட்ஸ் கால் மோர்சிங் ஃப்ரம் சவுத் இந்தியா, மோர்ச்சங்னு சொல்லுவாள் நார்த் இந்தியாவில், ஜூஸ் ஹார்ப் அப்படின்னு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கு. இது வந்து தாத்தா வாசித்த வாத்தியம். அது நான் ஒரு நாளைக்கு எடுத்துன்னு நாளே வாசிக்க ஆரம்பித்தேன். யாரும் சொல்லிக் கொடுக்கல எனக்கு. ஆனால் இந்த வாத்தியம் எனக்கு வாசிக்கும் போது ரிலேட்டிவிட்டி டு மை சோல். இப்போ எப்படி டிஜிட்டல் வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குமா? ஏன்னா இது நீடில் இருக்கு. ஆமாம், அதான் சொல்லுவா, சரி வாக்கு சுத்தமாக இல்லைன்னா வாக்கு கட் ஆகிடும் அப்படின்பா. ஏன்னா இது பல்லுக்கு இடுக்கில் வைக்கணும், லைக் திஸ். இது நாக்கு நீங்கள் கொஞ்சம் பண்ணீங்கன்னா இதுக்கு இடுக்கில் மாறணும். ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. தக்க திப்பி தக்க ஜோனும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சொற்கள். அது மாதிரி எனக்கு வந்து இன்னைக்கு நான் நடக்கிறேன் இது பண்றேன்னா எங்க தாத்தா தான் காரணம். ஐ ஃபீல் சோ மச் ஆஃப் ஹிம் இன்சைட். ஏன்னா எங்க தாத்தா வந்து 3 பிரதர்ஸ் நாங்க. அப்ப சொன்னா அவ பெரிய தீர்க்கதரிசி, யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டா. உனக்கு இப்படி வந்தோம்னா, ஓ அப்படியா, நீங்க உங்க கை நல்லா இருக்கு, கடம் வாசிக்கல நீங்க அப்படின்பா. நீங்க மிருதங்கம் கத்துக்கணும்னு நீங்க வந்திருப்பேள், ஆனா உங்களுக்கு மிருதங்கம் வராதுன்னு சொல்ல மாட்டா. அவ சொல்லுவா, சரஸ்வதியை வந்து நீ எப்படி ஆட்கொள்ள முடியும், உனக்கு தான் இருக்குன்னு நீ காப்பிரைட்ஸ் ஆட்கொள்ள முடியும், யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை ஞானம் வரும். அவாக்குள்ள ஏதோ ஒரு ஆத்மசக்தி இருக்கு, அது முடிஞ்சா நம்ம தூண்டி விடணும், இல்லாட்டி பேசாமல் இருக்கணும், சொல்லக்கூடாதும்பா. அந்த மாதிரி என்னை வந்து சொன்னா, 3 பிரதர்ஸ் நீங்க, நீ பெரியவன் வந்து கை பெருசா இருக்கு, கெஞ்சிரா எடுத்துக்கோ, அப்பதான் சீக்கிரம் வந்துடுவேன். மிருதங்க எடுத்தானா சித்த நேரம் ஆகும், அதனால நீ வரத்துக்கு டைம் ஆகும். கெஞ்சீர் எடுத்துனானா சீக்கிரம் வந்துடுவேன். இப்போ அவர் பெரிய கெஞ்சிரா மேதை. அதுக்கு அடுத்தது அப்புறம் இந்த ரீமோ கெஞ்சிரான்னு சொல்றது எல்லாமே நாங்கள் தான் பண்ணுது வேர்ல்டு முழுக்க. அடுத்தது அப்பாவோட வாத்தியம் யாராவது எடுத்துக்கணும், நீ எடுத்துக்கோ உமாசங்கர் அப்படின்னா, அவர் கடன் வாட்சின்னு இருக்காரு. என்ன வந்து சொன்னா, நீ 2 பேரும் லய வாத்தியமா இருக்கிறதுனால நம்ம மாத்துல ஸ்ருதி கிடையாது, அதனால நீ ஸ்ருதி எடுத்துக்கோ, நீ பாடுற, நீ எப்போதும் பாட்டு எடுத்துக்கோ, ஆனா லயம் உள்ள வாங்கிக்கோ அப்படின்னா. அது உள்ள வாங்கிக்கோங்கிற அர்த்தம் வந்து எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சது. தோ ஐ சிங், எனக்கு இந்த ரிதமிக் ஃப்ளோ ஆஃப் இன்சைட் வந்து எப்போதும் இருந்துருக்கும். அதனால ஐ கீப் கலெக்டிங். இது வந்து தாத்தா கிட்ட இருந்து கேட்டு சிரவணத்திலே கத்துந்தது. தக்க திப்பி தரகிட்ட தக்க திப்பி தனிங்கிட தக்க திப்பி தரகிட்ட தக்க திப்பி தக்க ஜூனு தக்க திப்பி தக்க ஜூனு தக்க திப்பி தக்க ஜூனு அப்படின்னு சொல்ற வாக்கை வந்து இதுல வரும்போது ஹாஃப் சவுண்ட்ல சொல்லணும். தக்க திப்பி தக்க தினதாம் தக்க தினதாம் தக்க தினதாம் தக்க திப்பி தக்க ஜுன்னு. இதுல எங்க அப்பா ஒரு ஸ்லோகம் பண்ணா பெரியவாளுக்காக. தக்கிட்ட தா கதாம் ததாம் திக்கிட்ட தா கதாம் ததின் அரிதும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தக்கிட்ட தா கதாம் ததாம் திக்கிட்ட தா கதாம் ததின் தக்கிட்ட திக்கிட்ட தா தா கிணத்து தின் தி கிணத்து தன்னா தின் தின் தும் தும் தக்கிட்ட தின் த தின் தா தக்கிட்ட தின் தா தக்கிட்ட தக்கிட்ட தா ததின் கிணத்து தா தகதாம் தகதாம் அரிதும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து ரட்சித்து காயித்து எமக்கு நிச்சயம் நீ அருள வேண்டும். 100 கண்ட ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். எப்படி இந்த நாதம் வருது தெரியல எனக்கு. பல்ல ஒரே இடத்துல தான் கடிச்சிட்டு இருக்கு. அது வந்து யூ ஹார்ட்லி கெட் சவுண்ட். இது வரவே இந்த பல்லுக்கு இடுக்குல வச்சிட்டு அந்த சவுண்ட் கிரியேட் பண்ணனும். இது நோட்டஸ் யூ டிஸ்டிங்விஷ்ட் இந்த வவல்ஸ் மாதிரி ஆ ஏ இ ஐ ஓ யூ இருக்குல, ஓபனிங் ஆஃப் மவுத் ஏ இ ஐ ஓ யூ ஆ இ உ. இதுக்கு நடுவுல ஏர் போடுறது, அதுக்கு மேல சொல்லு. சபாஷ். இது நீங்க மோர்சிங் நீங்க யார்கான கம்பெனி பண்ணிருக்கீங்களா? I would love to. நீங்க பாடுங்க அடுத்த கச்சேரி நான் மோர்சிங் I would like to call. அவசிய நல்லா இருக்கு. எங்க தாத்தாவோட மோர்சிங், அவர் வந்து ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி. எதிலுமே தான் கை வந்து ட்ராம் ஆக்சிடென்ட்ல ஃபிங்கர் போயிடுச்சு, அதனால தான் இது பிக் பண்ணார். மிருதங்கம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார் அவர். எங்கள் ஸ்கூலோட பேர் ஸ்ரீ ஜெயகணேஷ் தாளவாத்திய வித்யாலயம். 65 வருஷம் எங்களோட ஸ்கூல் இது. அதுலேருந்து வந்தவ தான் காரைக்குடி மணிமாமா, டாக்டர் கார்த்திக், சுகன்யாஜி, நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துருக்கா. அது ஒரு வழக்கம். அந்த பசுமையான நாட்கள் அந்த பெரியவா கிட்ட இருந்தது. அவரும் பெரியவா கிட்ட ரொம்ப பக்தி. இதெல்லாம் எதுக்கு வர்றது, எப்படி வர்றது அப்படின்னா அது பிரதோஷ மாமா போட்ட ஒரு ஆதாரம். அதுலேருந்து தான் நிறைய வந்து நிறைய ட்ராவல் பண்ணும்போது அதில் நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு ஃபாரின் மோர்சிங், ஒரு கண்ட்ரியில் மோர்சிங் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து நார்த் இந்தியாவில் மோர்ச்சாங் அப்படின்னு சொல்கிறோம். இது கம்போடியாலேருந்து வருது. இது பார்த்தீங்கன்னா இந்த கம்போடியன் மோர்சிங். கம்போடியாவில் இது பென்சில் மாதிரி இருக்கும், இந்த நீடில் மாதிரி. நான் வந்து இந்த இந்த ட்ரெடிஷன் தெரிஞ்சதுனால இதே டெக்னிக் தான் அந்த அப்ளை பண்றேன். கம்போடியன் மோர்சிங் எந்த யார் ஜெர்மனில ஒரு ஃபேர்ல, ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட் மெஸ்ஸே, அதுல போயும்போது நிறைய மோர்சிங் பார்த்தேன். சரி, நீங்க எந்த கான்செப்ட்க்கு இது யூஸ் பண்ணுவீங்க? இது வெஸ்டர்ன் கான்செப்ட்ல. இதுக்கு மேல ஒரு பீட் போட்டோம்னா இட் will be a very ஒரு ரஷ்யன் கூட போடுறாங்க இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் பீட்ல. இது ஒரு மைக்ஸ்லாம் வச்சு செட்டப் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். லோ ரெஜிஸ்டர்ல வந்து கேளுங்க. இதுல வந்து வேர்ட்ஸ் சொன்னோம்னா அது அப்படியே கேட்குற மாதிரி இருக்கும். பெரியவா சரணம் அப்படின்னா அப்படின்னு வார்த்தைகள் என்ன சொல்றோமோ அதுல உள்ள போய் அந்த நாதத்துல இருந்து சேர்ந்து வரும். இந்த மாதிரி நிறைய மோர்சிங் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து யூரோப்ல ஜூஸ் ஹார்ப் அப்படின்னு சொல்றா. இதுல லோ 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 ஸ்கேல் இருக்கும். இதில் ஃபெஸ்டிவலே நடத்துகிறா. அதுக்கப்புறம் டைனி மோர்சிங். இது வந்து நம்ம ஏஷியனில் மலேசியாலலாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா யூஸ் டு கலெக்ட். அதான் நீங்கள் போய் அதை ரிசர்ச் பண்ணி அந்த யூஸ் டு கலெக்ட் தட் குட்டி டைனியஸ்ட். இந்த மாதிரியா பாக்குறவா நிறைய பேர் மகேஷ் புக் பண்ணிடுங்க உங்க கான்செர்ட்க்கு. எவ்ரி இவ்ளோ சூப்பரா வாசிக்கிறாரு. இது வந்து எங்க தாத்தா கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு எலிமெண்ட். சோ ஐ யூஸ்ட் டு கலெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். மிருதங்கத்துல இருந்து எங்க தாத்தா வாசிச்ச மிருதங்கம் என்கிட்ட இருக்கு. அதே மாதிரி ஜம்பே, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட். கிட்டத்தட்ட ஒரு ஐ வாண்டட் டு கலெக்ட் 108 இன்ஸ்ட்ருமெண்ட் கலெக்ட் பண்ணணும்னு எனக்கு டார்கெட். ஐ ஹவ் ஆல்ரெடி பாஸ்ட் 50. இப்போ நீங்க கேட்ட வாத்தியம் ஃபர்ஸ்ட் வாசிச்சேன் இல்லையா, அது மெடிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா டாபிக்கை தாண்டல, பட் ஸ்டில் இட்ஸ் ரிலேட்டிவ் மியூசிக் அசோசியேட்ஸ். அது பக்தினால எங்கள் தாத்தா ஒரு வாட்டி சொன்னான், 3 பேரில் சொன்னேன் இல்லையா, நீ வந்து இதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னான். முக்கியமாக இவனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, கொஞ்சம் அன்பு கொடுக்கலன்னா இவன் வந்து ட்ரக்ஸுக்கு போயிடுவான்னா, அதை நீ சரி பண்ணனா இவன் பெரிய யோகி ஆகிடுவான். அவளுக்கு தெரிஞ்சது இந்த 2 polarities. இது எல்லாம் டீப்னஸில் வந்து அவனுக்கு கொஞ்சம் நீ அன்பு காட்டு ரெடி பண்ணி பண்ணனா அவன் பெரிய யோகி ஆகிடுவான். அவன் வந்து எப்போதும் ஹைப்பராக இருக்கான், அதனால் அந்த ஹைப்பராக இருக்கிற எனர்ஜியை வந்து பாசிட்டிவாக திருப்பி விட்டுரு, அவன் பெரிய யோகா லெவலில் வந்துடுவான். அதை நீ கவனிக்கல அப்படின்னா அது டிப்ரெஷனுக்கு போயிடும். எப்போ டிப்ரெஷன் போகிறதோ இதே சொன்னா அவா. அதனால தான் நான் அந்த யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன். எங்கேயாவது ஒரு பண்ணால் ஐ யூஸ் டு பி ஹைப்பர். ஓ, அப்போ தாத்தா வந்து எவ்வளோ அழகாக தீர்க்கதரிசியாக பார்த்து அதில் பக்திங்கிற ஒரே ஒரு இதை பிளான் பண்ணிட்டேன்னா அது மூலமாகவே ஃபிலோசாஃபிக்கலாக யோசிக்கிறது, இது பண்ணுறது, ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறது. ஐ யூஸ் டு ஹேவ் அ லாங் ஹேர் ஸ்டைல். இதெல்லாம் எதுன்னு எங்கள் தாத்தாவோட சாயல். எங்கள் தாத்தாவோட சாயல் நிறைய நான் அப்புறம் தான் எங்கள் எங்கள் பெரிய மண்ணி எங்கள் அத்தையெல்லாம் சொன்னான், பெரிய அப்படி தான்டா இருப்பா, உங்கள் தாத்தா அப்படி தான் இருப்பார் சின்ன வயசில். ஐ யூஸ் டு பி வெரி வைப்ரண்ட். இல்லை, அந்த ஸ்டைல் நல்லா இருக்குது உங்களோடது. த வே யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் அந்த வேர்ல்ட் மியூசிக் பண்ணும்போது அதுக்கு என்ன மாதிரி ஒரு கெட்டப் அதை சேஞ்ச் பண்ணி நீங்க அதுல பெர்ஃபார்ம் பண்றது இட் adds to the thank you. அது பெரியவாரோட அனுகிரகம் தான். தாத்தா போட்ட ஒரே ஒரு வித்து தான். அதனால தான் ஐ யூஸ் டு கலெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுவும் இந்த ஜர்னில வரும்போது நிறைய மெடிடேட்டிவ் இன்ஸ்ட்ருமென்ட் நான் கலெக்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வாச்சது பேன் ட்ரம்னு பேரு. இது இதே பேன் ட்ரம் டிஃபரண்ட் கண்ட்ரியில இருக்கு. இந்த கண்ட்ரிக்கு இது வந்து இதுல பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்கோ இன்ஸ்ட்ருமென்ட்னு பேரு. இப்போ இதுல வந்து நான் வந்து ஸ்ருதி வாத்தியம், ஸ்ருதியும் லயம், ஸ்ருதி மாதா லயபிதா அப்படின்னு சொல்லுவோம். எப்போ தாத்தா சொன்னாலும் இது இன் ஏன் மாதிரி இந்த ஸ்ருதியும் லயமும் சேரணும் அப்படின்பா. இங்க இப்ப கொடுக்க போறது ஸ்ருதி, இதுக்கு மேல சொல்ல போறது லயம். இவன் டங்கு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பதம் சரணடைந்தனந்தா பதம் சரணடைந்தனந்தா பதம் சரணடைந்தனந்தா. இதுல பர்టిక్యులர் ஸ்கேல் தான் நீங்க வெச்சுக்க முடியுமா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமென்ட்? ஆமா, இந்த இன்ஸ்ட்ருமென்ட்ல இருக்கிற மாதிரி ரொம்ப கரெக்ட்டான டெக்னிக்கல் क्वेश्चन. இது பர்టిక్యులர் ஸ்கேல் இருக்கறதால இதுக்கு பேர் கீழ போட்டுருக்கா பாருங்க, ஈக்வினாக்ஸ் அப்படிங்கறது அவரோட ராகா ஸ்கேல் மாதிரி. ஓகே, இப்ப நம்ம சட்ஜமத்துல ஒரு மத்தியமத்துல இருக்கறதனால சங்கராபரணம், அது பிரதிமத்தியமா மாத்தினா கல்யாணி, மேஜ கல்யாணியா மாறுறது. 72 பேரண்ட் ராகாஸ். அந்த சயின்ஸ் படி நீங்க கேட்ட क्वेश्चनோட ஆன்சர் ஜென்கோ பிராண்ட் ஈக்வினாக்ஸ் அப்படிங்கறது ஒரு ராகம், ஒரு ஸ்கேல். அடுத்த ஸ்கேல் டி ஸ்கேல். சோ சி டி இ எஃப் ஜி ஏ பி, ஒரு கட்ட, ரெண்டு கட்ட, மூணு கட்ட, நாலு கட்ட, 5 6 7. இது நீங்க உங்களுக்கு சூட்டபிள் இது வாங்குங்க. எக்ஸாக்ட்லி. நான் அது எனக்கு சூட்டபிளா என்ன ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு மத்தியமத்த சஜ்ஜமமா வச்சுட்டு நம்ம மியூசிக்காலிட்டிக்காக ஏற்ற மாதிரி நம்ம ஓரளவுக்கு ஒரு 3 to 4 ராகாஸ் இதை மாற்ற முடியும் ஆதார சப்ஜெக்ட்டுக்கு. இப்போ வேணும் தர்பார் கன்னடாவும் வச்சுக்கலாம், நட்டபைரவி மாதிரியும் வச்சுக்கலாம், அப்புறம் மத்தியமத்த சஜ்ஜமமா வச்சுட்டு we can improvise. வெரி நைஸ். இது வரைக்கும் நாங்கள் பண்ண இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து எல்லார்கிட்டையும் ஒரு டைரக்ட் கான்டாக்ட் பேசி அவளோட அனுபவங்களை தான் கேட்டிருக்கோம். இன்னைக்கு வந்து உங்களோட இன்டர்வியூவில் மியூசிக்கும் கலந்து அது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நீங்கள் விதவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதில் உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கா உங்ககிட்ட? அவசியம் அவசியம். நீங்கள் நிறைய பார்த்துருப்பேன், சவுத் இந்தியா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய பார்த்துருப்பேன், கடம், கஞ்சீரா, மோர்சிங். அதுல பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் கலிம்பா அப்படின்னு பேர். இது வந்து இந்த ஸ்டிக்ஸ் வச்சு வாசிக்கிறது. இது ஆப்பிரிக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட். இப்ப அதுலயும் நம்ம ஸ்கேல் வச்சுட்டு எப்படி அதுல ஒரு தேவாரத்தை எப்படி பாடலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர சிவ சிவ சங்கர பாலயமாம். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கராட்களோ சதுர அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றே அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தைய கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்தூரை ஊரை சிவனே எந்தைய ஈஷா என் உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கிலங்கோள் கைமாறே. ரொம்ப 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 அருமையா இருந்தது. இன்ஃபேக்ட் மகேஷ் விநாயக்ராம் நீங்க பார்த்திருந்தாலே தெரியும் அவ்வளவு ஒரு ஹியூமிலிட்டி அவள்கிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. இதெல்லாம் என்ன வேணா நம்ம வந்து நல்ல பெரிய கலைஞரா இருக்கலாம், நல்ல எல்லாத்துலயும் வல்லவராகவும் இருக்கலாம், ஆனா அந்த ஒரு தன்னடக்கம் அவ ஃபேமிலியில நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடக்கம் இருக்கும், அந்த மண்ட கர்வமே இருக்காது. அதை நீங்க எல்லாருமே பாக்குறவா வந்து அந்த கத்துக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா அவளை பார்க்கும்போது என்னைக்கு பார்த்தாலுமே ஒரே மாதிரி தான் இருப்பான். அதுல ஒரு எந்த ஒரு அகம்பாவமோ எந்த ஒரு இது எல்லாருக்கும் ஒரு மரியாதை அது வந்து குட்டி கிடக்க உங்க ஃபேமிலியில. அதை நான் நிஜமா ரொம்ப ஆத்மாத்மா அப்ரிஷியேட் பண்றேன். வந்து இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல எடுத்திருக்கோம். தட் இஸ் எல்லாமே சும்மா இன்டர்வியூஸாவே பண்ணி பண்ணி இல்லாம மியூசிக்கும் கலந்து நம்ம மியூசிக் வழியா தான் பெரியவாளை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் சீக்கிரம். அந்த மியூசிக்கை வந்து அவ அவ பாடுற கச்சேரி எது நீங்க பார்த்தாலும் பெரியவாளை பத்தி தான் ஆரம்பிப்பா. பெரியவாளை இல்லாம இருக்கவே இருக்காது. அவ மூச்சு காத்து எல்லாமே பெரியவாளை பத்தி தான். ஸோ அந்த அந்த இதுல நீங்க இதை ரொம்ப ரசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மகேஷ், இன்னைக்கு நீங்க யூ ஹேவ் மேட் ஒரு ஷோ வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமா பண்ணிட்டு இருந்தீங்க. பெரியவா அனுகிரகம் எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எவ்வளவோ இன்டர்வியூஸ் இருக்கு. இந்த இன்டர்வியூக்கு பெரியவா என்னை அழைச்சி கொண்டு வந்து இந்த மிராக்கிள் பண்ணி பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் எனக்கு ரொம்ப நேர்ச்சியா இருக்குன்னா நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம பெரியவாளை பத்தி சொல்ல வேண்டிய கடமை, நம்ம பிரதோஷ மாமாவை பத்தி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு. அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாஞ்சிஜிக்கும் நம்ம நிறுவனத்துக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷம். புதுவும் டீக்கும் ரொம்ப புதுசா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நான் கேட்கறது உண்டு. அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நேர்ச்சியா இருந்தது. அந்த கெனடியன் வாத்தியார் வந்து பேசிட்டு இருக்கார். அப்ப எதிர்ச்சியா நீங்க பேசி முடிக்கிறேன், உடனே பெரியவா கிட்ட இருந்து பூ சரியறது. இதுல இருந்து என்ன தெரியறது, பெரியவா தான் கூடயே இருக்கா. அதை நம்ம யார் ரிசெப்டிவா இருக்காளோ பெரியவா பிரதோஷமாமா அதான் சொல்லுவா, 2 அடி நீ எடுத்து வை, உங்ககிட்ட 10 அடி பெரியவா வருவான். பெரியவா இருக்கா, அவ அனுகிரகம் இருந்துட்டு இருக்கு, அதனாலதான் நடந்துட்டு இருக்கு. இந்த பெரியவாவோட அனுகிரகத்தை எனக்கு சொல்ல சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியவா அனுகிரகம். தேங்க்யூ. ஓகே, இதுவரை இசைக்கலைஞர் மகேஷ் விநாயக்ராம் அவர்களுடைய இன்டர்வியூவை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். மைத்ரீம் பஜத அகில